தமிழில் ட்ராகன் ஃப்ரூட்க்கு என்ன சொல்லுவாங்க? எனக்கு சிரிக்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, நீங்களே பாருங்களேன். ஆனால் இதை வச்சு இன்றைக்கி நம்ம போபா செய்ய போகிறோம். இந்த பபிள் டீலாம் சாப்பிட்டு முடித்தோன்னே, சாப்பிட்டு முடிப்பீங்களா? பபிள் டீ வந்து குடிச்சு தான் முடிக்கும், குடிச்சு முடிஞ்சோன்னா கடைசியாக உறிஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா, அதுதாங்க போபா. ஸோ அதை வந்து இன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட்டில் செய்ய போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட்டை இந்தமாரி நல்லா மேஷ் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி. அப்புறம் அடுப்பை திறந்துட்டு இந்தமாரி லைட்டாக சூடாக ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து டப்பியோக்கா ஃப்ளா, அதாவது வந்து கஞ்சி மாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நிறையா ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரே தடவையில் கட்டி கட்டி ஆயிரும். இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது வந்து ஒரு டோ மாரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்தமாரி நல்லா மிக்ஸ் வேலை ஆனோடனே கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு கேபினெட்டில் இல்லை ஒரு சாப்பிங் போர்டில் இந்தமாரி அழகாக பிசைஞ்சிட்டு கையில் ஒட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம் கையில். ஸோ இந்தமாரி குண்டு குண்டாக பிடிச்சிட்டு இது வந்து சூடான தண்ணியில் போட்டு கொதிக்க விட வேண்டியதான். இந்த ஒண்டே ஒண்டையெல்லாம் செய்வோமே அதேமாரி கான்செப்ட் தாங்க. இதை நல்லா வெந்தோடனே அதே இந்தமாரி மிதந்து மேலே வரும், அந்தமாரி வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெரி சிம்பிளான ஒரு ரெசிபி, உங்கள் பிள்ளைங்களுக்கு வீக்கெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. இந்த போபா ரெடி ஆனாலும் டக்குன்னு ஐஸ் வாட்டரில் போட்டுடணும், அப்புறம் ஐஸ் க்யூப்பில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சோடாவா இல்லை ஸ்ப்ரைட்டா அந்த மாதிரி ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.